அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நவம்பர் 29ஆம் தேதி. நாளையுடன் இந்த மாதம் முடிவடைகிறது. சமூக சேவகர் தக்கர் பாபா, பட்டியல் பிரிவு மக்களின் மேம்பாட்டுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த அம்ரித்லால் விட்டல்தாஸ் தக்கர் பாபா என்று அழைக்கப்பட்டவர் இன்று பிறந்த தினம். இன்று குஜராத் மாநிலம் பாவ்நகரில் ராஜ பரம்பரையைச் சேர்ந்த லோகனா சமுதாயத்தில் 1869 பிறந்தார். ஏழைகளுக்கு சேவை செய்வதை தெய்வ தொண்டாக கருதி செய்தவர்கள் தாய் தந்தையர். அதனால் பிறர் துயர் துடைக்கும் ஆர்வம் குழந்தை பருவத்திலே இவரிடம் குடிகொண்டது. நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் புனேயில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிக்க ஏற்பாடு செய்தார். குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படித்தவர் 1890 டிப்ளமோ பட்டம் பெற்றார். சோலாப்பூர், பாவ்நகர், போர்பந்தர் உள்ளிட்ட இடங்களில் ரயில்வே பொறியாளராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். நேர்மையாக இருந்ததால் வேலையில் நீடிக்க முடியவில்லை. 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் 1900 உகாண்டா நாட்டுக்கு சென்றார். அங்கு முதன் முதலில் இருப்பு பாதை அமைக்கும் திட்ட மேற்பார்வையாளராக பணிபுரிந்தார். தாயகம் திரும்பியதும் சாங்கிலி நகரில் ரயில்வே தலைமை பொறியாளர் வேலை கிடைத்தது. அப்போது கோபாலகிருஷ்ண கோகலேயை சந்தித்தார். அவர் மூலம் மகாத்மா காந்தியின் அறிமுகம் கிடைத்தது. பின்னர் பம்பாய் நகராட்சியில் வேலை சேர்ந்தார். ரயில் பெட்டிகளில் அள்ளி வரப்படும் குப்பைகளை தொழிலாளர்கள் அகற்றுவர். அவர்களை மேற்பார்வையிடுவது இவர் பணி. நரகமாக இருந்த குடிசை பகுதியில் காலம் தள்ளிய பட்டியல் பிரிவு தொழிலாளர்களின் விடிவெள்ளியாக செயல்பட்டார். கந்துவட்டி தாதாக்களிடம் இருந்து அவர்களை மீட்டார். அவர்களது குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் தொடங்கினார். வங்காளம், ஒரிசா உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகள் 1942 வெள்ளத்தால் பேரழிவை சந்தித்தன. ஒரிசாவில் 1.5 ஆண்டு முகாமிட்டு புனரமைப்பு நிவாரண பணிகளில் ஈடுபட்டார். 74 வயதிலும் கூட தினமும் 20 மணி நேரம் சளைக்காமல் பாடுபடுவார். குஜராத்தின் பஞ்சமஹால் பகுதியைச் சேர்ந்த பில் ஆதிவாசிகளின் வாழ்வில் ஒளியேற்ற ஆதிம் சேவா சங் என்ற அமைப்பை உருவாக்கினார். கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து அவர்களுடன் கடன் உதவி வழங்கினார். அவர்களுக்கு நூல் நூற்க கற்றுக் கொடுத்து நெசவு தொழில் ஈடுபட வைத்தார். 6 மாதங்களில் ஒரு உறைவிட பள்ளி, 4 பள்ளிகள், ஒரு விடுதி, ஒரு மருத்துவ நிலையம், பல கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டன. காந்திஜி தொடங்கிய ஹரிஜன சேவா சங்கத்தின் செயலாளராக 1932 பொறுப்பேற்றார். இவரது வேண்டுகோளின் பேரில் தீண்டாமை ஒழிப்புக்காக காந்திஜி 9 மாத பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் திரட்டப்பட்ட நிதி முழுவதையும் ஹரிஜன மக்கள் மேம்பாட்டுக்காக செலவழித்தார். மேல் ஜாதி என்று கூறப்படும் ஆண்டைகள் மற்றும் பணக்கார அயோக்கிய நாய்கள் என்று கூறப்படும் சில அயோக்கிய நாய்கள் தான் தங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு தாங்கள்தான் பிச்சை போட வேண்டும், பிஸ்கட் போட வேண்டும், தாங்கள்தான் பட்டியல் பிரிவு மக்களுக்காக போராட வேண்டும் என்று சில கேடுகட்ட அயோக்கிய நாய்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை செருப்பால் அடிப்பதற்கு ஒரே வழி உண்மையான சமூக நீதி வழி அனைத்து மக்களும் சம அளவில் கல்வி பெறுவது. நன்றாக கேட்டுக்கொள்ளவும், அனைத்து மக்களும் சம அளவில் கல்வி பெறுவது. பட்டியல் பிரிவு மற்றும் ஆதிவாசி மக்களுக்காக பாபா சேவையாற்றியது போல என்னால் கூட தொண்டு செய்ய முடியவில்லை. பாபாவை பார்த்தால் பொறாமை அறிக்கிறது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் காந்திஜி.
சென்னை தியாகராய நகரில் ஹரிஜன மாணவர்களுக்காக கட்டப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு 1946 அடிக்கல் நாட்டினார். தக்கர் பாபா வித்யாலயா என்ற பெயர் சூட்டினார் அந்த ஐடிஐ தொழிற்பயிற்சி நிறுவனத்துக்கு. காந்திஜி தீண்டாமையை ஒழிக்க வாழ்நாள் முழுவதும், அதாவது தக்கர்பா வித்யாலயா என்ற பெயர் சூட்டினார் காந்திஜி, தீண்டாமையை ஒழிக்க வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபட்ட தக்கர் பாபா 82 வயசில் 1951 மறைந்தார். நன்றி, வணக்கம்.